தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கடையூர் ஸ்தல வரலாறு சுருக்கம். மேற்கு நோக்கிய ஆலயம். திருக்கடவுர் என்னும் இத்தல பெயர் திருக்கடையூர் என தற்போது அழைக்கப்படுகிறது. பிரம்மன் ஞான உபதேசம் பெற வேண்டி இறைவனை வேண்டினார். இறைவன் சிவஞானத்தை வில்வ விதையாக்கி பிரம்மனிடம் கொடுக்க அவர் இந்த ஊரில் விதைக்க அது வில்வ மரமாகியது. அதனடியில் சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றி பிரம்மனுக்கு ஞான உபதேசம் வழங்கினார். எனவே இவ்வாலயம் வில்லவராணி க்ஷேத்திரம் என வழங்கலாயிற்று. எனவே வில்வவனநாதரை முதலில் வணங்க வேண்டும். தல விருட்சம் வில்வ மரம். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி மலையை மத்தாக்கி திருப்பார்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் கடைசியாக ஏற்பட்டது. அதை குடத்தில் அடைத்து வந்து வைத்துவிட்டு நீராடி பருக நினைத்தார்கள். நீராடி வந்து அமிர்தம் பெறும் தருணத்தில் அமிர்த கலசம் காணவில்லை. அதனால் இறைவனை வேண்டினார்கள். இறைவன் அசரீரிவாக்காக விநாயக பெருமானை வணங்காத காரணத்தால் அமிர்த கலசம் காணவில்லை. எனவே விநாயக பெருமானை நினைத்து துதி செய்தார்கள். அமிர்தத்தை எடுத்து மறைத்தமையால் விநாயகருக்கு கள்ளவாரண பிள்ளையார், தமிழில் திருட்டு கணபதி என்றும் பெயர். இவர்தான் க்ஷேத்திர விநாயகர். விநாயக பெருமானிடத்து வாங்கிய அமிர்த கலசத்தை வைத்து கரண்டியால் எடுக்கும் போது அக்குடம் லிங்கமாக தோன்றியது. அவரே அமிர்த கடேச பெருமான். சிவபெருமானை சக்தி இல்லாமல் வணங்குவது உசிதமில்லையே என்று இறைவனை வேண்டினர். மகாவிஷ்ணு உன்னுடைய ஆபரணங்களை வைத்து மனோன்மணி என்ற சக்தியை நினை என்று கூறினார். உடனே அம்பாள் அபிராமி தோன்றினாள். அபிராமி கிழக்கு நோக்கிய சன்னதி. கன்னியாகுமரியில் கடலை நோக்கி கன்னியாகுமரி அம்மன் அமைந்துள்ளது போல் இவ்வூரிலும் அம்மன் கடலை நோக்கியே அமைந்துள்ளது. தனிச்சிறப்பு. இறைவனும் இறைவனும் ஒருவரையொருவர் பார்க்கும் வண்ணம் அமைந்துள்ள சன்னதி. அம்பாளின் வலது மேல் திருக்கரத்தில் ஜபமாலையும் இடது மேல் திருக்கலத்தில் செந்தாமரை மலரும், வலது கீழ்கரத்தில் அபயமும், இடது கீழ்கரத்தில் வரதமாக கொண்டு காட்சியளிக்கின்றார். மிருகண்டு முனிவர் பிள்ளை பேறு இல்லாத காரணத்தினால் இறைவனை வேண்டி பிள்ளை பேறு கிடைக்க வேண்டினார். இறைவன் பிள்ளை உண்டாக வரம் அளித்தார். அந்த பிள்ளை 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ அருளினார். அதன்படி பிறந்தவரே மார்க்கண்டேயர். அவர் தன்னுடைய 16 வயது பூர்த்தியில் அமிர்த கடேச பெருமானை வழிபடும் போது யமன் உயிரை கவர வந்து பாசக்கயிற்றை வீசினார். வீசிய பாசக்கயிறு இறைவனையும் சேர்த்து இழுத்தமையால் லிங்கத்திலிருந்து வெடித்து காலால் உதைத்து சூலத்தினால் குத்தி யமனை சம்ஹாரம் செய்தார். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 என்ற வரத்தை அளித்து தன்னுடன் அமர்த்தினார். பூமாதேவி பூமி பாரம் தாங்காமல் இறைவனை வேண்டினாள். இறைவன் பூமாதேவியின் வேண்டுதலுக்காக யமனை உயிர்ப்பித்தார். அவரே கால சம்ஹாரமூர்த்தி, காலனை வென்றவர். வடமொழியில் மிருத்யுஞ்சர். பாலாம்பிகா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோருடன் காட்சி தருகிறார். காலசம்ஹாரமூர்த்தி இவரே அருள் விருத்தி ஹோமம், மிருத்யுஞ்ஞ ஹோமம், உக்ராத சாந்தி ஹோமம், அதாவது 56 வயது பூர்த்தி அடைவது. சஷ்டி தேவதா ஹோமம், அதாவது 60ஆம் ஆண்டு நிறைவு விழா. பீமரத சாந்தி ஹோமம், அதாவது 70வது வயதின் ஆரம்பம். சதாபிஷேகம், 80 வயது நிறைவு போன்ற வைபவங்கள் கொண்டாட இவரை வழிபட வேண்டும்.
எனவே இந்த ஊரில் செய்வது புண்ணியமாகும். இவ்வாலயத்தில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் போன்றோர் பாடியுள்ளார்கள். குங்குலிய கலைய நாயனார், காரி நாயனார் அவதரித்து தொண்டாற்றி முக்தி அடைந்த திருத்தலம். உய்யவந்த தேவநாயனார் அவதரித்து திருக்களிற்று படியார் என்ற சிறப்பு நூலை இயற்றியவர் இவரே. கிபி 1177 ஆண்டில் 2 நூல்கள் இயற்றியவர். இவர் இயற்றிய நூலை யாவரும் ஏற்க மறுத்தனர். தில்லை 3000 முன் பஞ்சாட்சர படியில் வைக்க அதை யானை உருக்கொண்டு அந்நூலை இறைவன் தொட்டு வணங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் திருக்கடவூரில் அந்தனர் மரபில் அவதரித்த பட்டர் அபிராமியின் திருவுருவத்தை தன் இருதயத்தில் நினைத்து அம்மையின் நினைவாக இருந்த நேரத்தில் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் வழிபாடு ஆற்றிய பட்டரை கண்டு இவர் யார் என வினவர், இவர் பித்தர், நல்லொழுக்கம் இல்லாதவர் என்று கூறினார்கள் அங்குள்ளவர்கள். இவரின் நிலையை அறிய இன்று என்ன திதி என்று மன்னன் கேட்க பட்டரின் மனதில் அம்பாள் பிரகாசிக்க இன்று பௌர்ணமி என்று கூற இதை கேட்ட மன்னன் இன்று நிலவு வரவில்லை என்றால் மரண தண்டனை என்று கூறி சென்றார். தவம் கலைந்த பட்டரை பார்த்து அங்குள்ளவர்கள் தை அம்மாவாசை எப்படி நிலவு வரும் என்று கேட்க அதை பட்டர் மனம் வருந்தி அம்மை மேல் பக்தி கொண்டு அக்னியை மூட்டி உரி கட்டி அதில் அமர்ந்து அம்பாள் மேல் பாடத் தொடங்கினார். முதல் பாடலாக உதிக்கின்ற செங்கதிர் என்ற பாடலை தொடங்கி விழிக்கே அருள் உண்டு என்ற பாடலை கேட்ட தேவி தனது திருவுள்ளம் இறங்கி காது இருந்த ஸ்ரீ சக்கர தாடங்கத்தை வானில் வீசி நிலவு ஒளி உண்டாக்கினாள். அவ்வொளி கண்டு காவேரி பூம்பட்டினத்தை பூம்புகார் என்று வழங்கும் இடத்தில் தங்கியிருந்த அரசனுக்கு நிலவு தெரிய திடுக்கிட்டு திருக்கடவூர் புறப்பட்டு இப்படிப்பட்ட பக்தி உள்ளவரை நிந்தனை செய்து விட்டோமோ என்று வருந்தி பட்டரின் காலில் விழுந்து அபிராமி பட்டர் என்ற பட்டத்தை அளித்து தஞ்சை தரணியிலேயே ஒரு காணி நிலம் இருந்தாலும் ஒரு மரக்கால் நெல் அளக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு சென்றார். இறைவனை வழிபட்டவர்கள் புண்ணிய வர்த்தனர், பாவ விமோசனர், குங்குலிய கலிய நாயனார், காரி நாயனார், சப்தகன்னிகள், நவதுர்க்கை, சிபி பிரமன், வாசுகி, சோமசர்மன், சிவசர்மன், ஏமகிரிடன், இரத்தின கைடன், சந்திரபூஷணன், பெருமாதிராஜன், இரத்னாகரன், பஞ்சசூரியர்கள், மார்க்கண்டேயர், இன்னும் பலர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு முக்தி இன்பம் பெற்றார்கள். இவ்வாலயத்தை கட்டிய மன்னர்கள். 1906 ஆண்டில் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளபடி முதலாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜராஜன், சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன், குலசேகர பாண்டியன், விஜயநகர வேந்தருள் கிருஷ்ணதேவராய முக்கண்ண உடையார், திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன், விக்ரம சோழன், விஜயராஜேந்திரன், மூன்றாம் குலோத்துங்கன், ஜடாவர்மன், வீரபாண்டியன், விருப்பண்ண உடையார், கொழும்பு அரசன் போன்றோர்கள் தொடர்புடையவர்கள் என்று கல்வெட்டு மூலம் அறியப்படுகிறது. ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாக்கள். ஸ்ரீ அமிர்த கடேச பெருமானுக்கு கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் 1008 சங்கு வைத்து பூஜை செய்து அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை உட்கொண்டால் சகல வியாதிகளும் நிவர்த்தியாகுமாம். பிரகதீச மகாராஜனின் பாவ பிணி நீக்கப்பட்டதன் காரணமாக இச்சோமவாரம் ஏற்பட்டது. கால சம்ஹார திருவிழா சித்திரை மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் கால சம்ஹாரம் நடைபெறும். இவ்விழாவை காண கண் 1000 உற்சவமும்
புரட்டாசி 9 நவராத்திரியும் தை அமாவாசை என்று அபிராமி பட்டரின் வரலாற்று சிறப்புடைய அமாவாசையை பௌர்ணமியாக்கும் விழாவும் சிறப்புடையது. தீர்த்தம் விசேஷ கால தீர்த்தம், காலனால் பூசிக்கப்பட்ட கால காளீஸ்வரர் ஆலய தீர்த்தம், அமிர்த புஷ்கரணி தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், பங்குனி மாதம் சுக்லபட்சம் அஸ்வினி நட்சத்திரத்தில் திருக்கடவுர் மயானம் என்னும் க்ஷேத்திரத்தின் கிணற்றில் நீராடினால் காசிக்கு சென்று நீராடிய பலன் கிடைக்கும். இத்தீர்த்தம் தினந்தோறும் திருக்கடவுர் அமிர்த கடேச பெருமான் அபிராமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த தீர்த்தத்தோடு சேர்ந்து வந்த முல்லை செடி, ஜாதி முல்லை, பிஞ்சிலம், இதுவும் இக்கோயிலில் தலவிருட்சம். தலவிருட்சம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவது கிரகதோஷங்கள் நிவர்த்தியாகும். மனதில் நினைத்த காரியங்கள் நடைபெறும். இவ்வாலயத்தில் நவகிரகங்கள் கிடையாது. நவகிரகங்கள் 9 ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் சக்தியுள்ளது. யமனோ மனிதன் உயிரை கொண்டு செல்லக்கூடிய சக்தி படைத்தவர். அந்த யமனையே இவ்வாலயத்தில் சம்ஹாரம் செய்ததனால் நவகிரகத்திற்கு சக்தி இல்லை. 9 ஒன்றாகி உருவான இறைவன் அமிர்த கடேச பெருமானாவார். இத்திருத்தலம் தருமை ஸ்ரீ லஸ்ரீ குருமாகா சந்நிதானம் அவர்களின் அருளாட்சியில் பிரகாசமாக பொலிவு பெற்று வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.